கடலூரில் முந்திரி ஆலையில் உயிரிழந்த தொழிலாளி கோவிந்தராசுவின் உடலை புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவர்கள் குழு நாளை பிரேத பரிசோதனை செய்ய வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்த விரிவான தகவல்களை எமது செய்தியாளர் ஆனந்த் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஆனந்த், இதுகுறித்த விரிவான தகவல்களை பதிவு செய்யலாம். வணக்கம். கடலூர் முந்திரி ஏற்றுமதி நிறுவன தொழிலாளி கோவிந்தராசு உடலை புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவர்கள் பிரேத பரிசோதனை செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. மேலும் மரண வழக்கு குறித்து விசாரணை அறிக்கையை 4 வாரங்களில் தாக்கல் செய்ய காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. கடலூர் மாவட்டம் பனிக்கன்குப்பம் பகுதியில் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் டிஆர்வி ரமேஷுக்கு சொந்தமான முந்திரி ஏற்றுமதி நிறுவனத்தில் பணியாற்றி வந்த தொழிலாளி கோவிந்தராசு மர்மமான முறையில் பலியானார். இந்த நிலையில் இவரது மரணம் தொடர்பாக மரணத்தில் சந்தேகம் இருப்பதாகவும் அவரை திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் ரமேஷ் மற்றும் அவரது நிறுவனத்தைச் சேர்ந்தவர்கள் அடித்து கொலை செய்து விட்டதாக கூறி மரணத்தில் உரிய முறையில் பிரேத பரிசோதனை செய்ய வேண்டும், மேலும் வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என கோரி அவரது மகன் செந்தில்வேல் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு இன்று உயர்நீதிமன்ற நீதிபதி நிர்மல் குமார் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது தமிழ்நாடு அரசு தரப்பில் ஆஜராகியிருந்த வழக்கறிஞர் தற்போது கோவிந்தராஜனோட உடல் விழுப்புரம் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருப்பதாகவும் 3 மருத்துவர்கள் மூலமாக பிரேத பரிசோதனை செய்யவும் அதனை வீடியோ பதிவு செய்யவும் தங்கள் தரப்பில் தயாராக இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதனையடுத்து நீதிபதி உத்தரவிட்ட நீதிபதி கோவிந்தராசன் உடலை புதுவை ஜிப்மர் மருத்துவமனையின் மருத்துவர்களை கொண்டுதான் பிரேத பரிசோதனை செய்ய வேண்டும் எனவும் இதற்காக நாளை பிரேத பரிசோதனை செய்வதற்கான நடவடிக்கைகளை அரசு மேற்கொள்ள வேண்டும் எனவும் உத்தரவிட்டார். மேலும் கோவிந்தராசன் மரணம் தொடர்பாக கடம்புலியூர் காவல் நிலையத்தில் நடைபெற்று வரும் ஆரம்ப விசாரணை தொடர்பாக அதனுடைய ஆய்வாளர் அறிக்கை அளிக்க வேண்டும் எனவும் அந்த விசாரணை தொடர்பாக டிஎஸ்பி கண்காணிக்க வேண்டும் எனவும் மாவட்ட எஸ்பி அதனை பார்வையிட வேண்டும் எனவும் உத்தரவிட்ட நீதிபதி காவல்துறையின் விசாரணை அறிக்கையை அக்டோபர் 25 தாக்கல் செய்ய வேண்டும் என உத்தரவிட்ட நீதிபதி வழக்கினுடைய விசாரணையை அக்டோபர் 25 தள்ளி வைத்தார். அன்று இந்த வழக்கின் சிபிஐ விசாரணைக்கு மாற்றுவது தொடர்பாக பாதிக்கப்படும் எனவும் நீதிபதி தெரிவித்திருக்கிறார். தற்போது இந்த வழக்கில் உடனடி தேவையாக உடல்கூறு ஆய்வு மற்றும் அது தொடர்பான நடவடிக்கைகளுக்காக மட்டும் பிரேத பரிசோதனையை நாளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் நீதிபதி தன்னுடைய உத்தரவில் தெரிவித்திருக்கின்றார். உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி ஆனந்த்.